கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சவுத் இந்தியால லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஹீரோயின் நயன்தாரா அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேங்க. ரசிகர்கள் பிரபலங்கள் சொல்லிட்டு எல்லா தரப்புல இருந்தும் நயன்தாராவுக்கு பயங்கரமா வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஸ்பெஷலான வாழ்த்துக்கள்லாம் நயன்தாராவுக்கு வந்துகிட்டே இருக்கு. தெலுங்குல சேரா நரசிம்ம ரெட்டி அப்படின்ற ஒரு படத்துல இப்ப ரீசெண்டா நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த படத்துல சிரஞ்சீவி ஆக்ட் பண்றாரு, லீடிங் ரோல்ல நயன்தாரா ஆக்ட் பண்றாங்க. நயன்தாராவோட கேரக்டர் ரோல் பேர் என்ன அப்படின்னா சித்தம்மா. இந்த படக்குழுவினர் நயன்தாராவோட பர்த்டே ஒட்டி அவங்களுக்கு வாழ்த்து சொல்ற விதமா அவங்களுடைய போர்ட்ரேட் இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த போர்ட்ரேட்ல நயன்தாரா ரொம்பவே அழகா இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து நயன்தாரா நடிச்சுட்டு இருக்க இன்னொரு படமான கொலையுதிர் காலம் அப்படின்ற படத்துல இருந்து நயன்தாராவுக்கு ஸ்பெஷலா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விட அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னா இயக்குனர் விக்னேஷ் சிவன். அப்படி என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம்னா, லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பதிச்சு ஒரு கேக் உருவாக்கி இருக்காங்க. அதுல நயன்தாரோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 9 அப்படின்ற ஒரு நம்பர் போட்டு அதுல லேடி சூப்பர் ஸ்டார் போட்டு சின்ன சின்ன நட்சத்திரமா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளாப் அவுட் கேமரா இந்த மாதிரியான உருவங்கள்லாம் செஞ்சு சின்ன சின்னதா வச்சு ரொம்ப கியூட்டா செஞ்சிருக்காங்க. இந்த கேக் எல்லாம் வச்சு பின்னாடி பேக்ரவுண்ட்ல 9 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. நயன்தாராவுக்கு இதை விட ஸ்பெஷலான பர்த்டே விஷ் யாருமே சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க மீட்டு விவகாரம் மறுபடியும் சூடு பிடிச்சிருக்க நிலைமையில சின்மைக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சின்மையை ரொம்ப வருஷமா டப்பிங் யூனியன்ல ஒரு மெம்பரா இருந்தாங்க. ஆனா கடந்த 2 யூனியனுக்கு சந்தா கட்டாததுனால அவங்கள மெம்பர்ஷிப்ல இருந்து தூக்கிட்டதா தகவல் வெளியே வந்திருக்கு. இதை சின்மையே அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் 2 சந்தா கட்டல, இத காரணம் காமிச்சு என்னைய மெம்பர்ஷிப்ல இருந்து தூக்கிட்டாங்க. அப்படியே நான் 2 சந்தாவை கட்டினாலும் என்னை திரும்ப யூனியன்ல சேர்த்துக்கிறாங்க அப்படின்றது தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் இது வரைக்கும் கட்டினதுக்கான பில் வவுச்சர்னு சொல்லிட்டு எனக்கு எந்த விதமான எவிடன்ஸுமே கொடுக்கல. மீட்டு விவகாரத்துல நிறைய பிரபலங்கள் சிக்கியிருக்கிற நிலைமையில இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் யூனியன்ல எல்லாருமே உட்காந்து பேசி டப்பிங் யூனியன் தலைவர் ராதா ரவி கடைசியில என்னை மெம்பர்ஷிப்ல இருந்து தூக்கிட்டதா தகவல் சொல்லிட்டாரு. இது நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான். அதனால 96 படத்துல நான் கடைசியா டப்பிங் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் எந்த படமும் நான் டப்பிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, டப்பிங் யூனியன்ல மெம்பரா இருந்தா மட்டும்தான் படங்களுக்கு டப்பிங் பண்ண முடியும். இது வந்து தமிழ் சினிமால இருக்கிற ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ நயன்தாராவோட பர்த்டேக்கு நீங்க விஷ் பண்ணலன்னா இங்க கமெண்ட் பாக்ஸ்ல விஷ் பண்ணிருங்க. அதே நேரத்துல மீட்டு விவகாரத்துல சின்னைய டப்பிங் யூனியன் மெம்பர்ஷிப்ல இருந்து தூக்கிட்டாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.